கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 25 அதிலே 2 அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோபுக்கு சிநேகிதனாயிருந்த சூகியனான பில்தாத் யோபுக்கு பிரதியுத்தரமாக கூறும் வார்த்தைகளைத்தான் இங்கே வாக்குத்தத்தமாய் தேவன் இந்த நாளுக்கென்று அருளியிருக்கிறார். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது என்று அது ஆரம்பிக்கிறது. ஆயினும் அதன் மூல மொழியிலே, அதாவது எபிரேய மொழியின் அந்த பதத்தின் அர்த்தம், அதாவது ரூட் வேர்ட் மீனிங் என்று சொல்வார்கள், அதிலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிகாரம் ஆச்சரியம் என்று எழுதியிருக்கிறது. பயங்கரம் என்னும் அந்த இடத்திலே ஆச்சரியம் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அதிகாரம் என்றொரு வார்த்தை இருக்கிறது, ஆச்சரியம் என்றொரு வார்த்தை இருக்கிறது, இன்னும் ஒன்று சமாதானம் அல்லது அமைதல். எனவே நான் நம்புகிறேன், இந்த நாளிலே தேவன் தம்முடைய அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்ய போவதினாலே ஒரு பெருத்த அமைதல் ஒன்று உங்களுக்கு விளைகிறது என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அதிகாரம், ஆச்சரியம், அமைதல், இந்த 3 தேவன் இந்த நாளிலே ஒரு பெருத்த ஆசீர்வாதமாய் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். நம்முடைய தேவன் சமாதான காரணர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சமாதானத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இங்கே சொல்லியிருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். எனவே இவர் சமாதான காரணர் மாத்திரமல்ல, சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் மாத்திரமல்ல, இவர் சமாதானத்தையே உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே தேவன் இடைப்பட்டு தம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்தி ஆச்சரியமான விதமாய் அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலே அமைதியை கட்டளையிடப் போகிறார். இந்த நாளிலும் 3 விதத்திலே, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 விதமான அல்லது 3 நிலையிலே வெளிப்பட்ட தேவ சமாதானம் அல்லது அமைதல், அந்த அமைதலை குறித்து நான் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவைகளை தேவன் தீர்க்க தரிசனமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவதாக 2 புஸ்தகம் 23:21 மற்றும் 2 புஸ்தகம் 11:20 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது அங்கே வேதம் ஒரு மிகுந்த அமைதலை குறித்து பேசுகிறது. அத்தாலியால் அதம் பண்ணப்படுகிறாள், அது நிமித்தமாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி பட்டணத்திலே உண்டாகிறது, நகரத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி மாத்திரமல்ல ஒரு பெரிய அமைதல், அமெரிக்கை உண்டானது, அமைதல் உண்டானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அத்தாலியாள் யார் என்று கவனித்தால், அவள் தேவ ஜனத்தை, அதாவது ஆளுகை செய்கிறவர்களை அதம் பண்ணினவள். 2 புஸ்தகம் 22:10 கவனிக்கும் பொழுது ராஜ வம்சத்தாரை அவள் சங்காரம் பண்ணினதாக வேதம் சொல்லுகிறது. ஆளுகையை அபத்தமாக்க நினைத்த அத்தாலியாள். எனவே இவள் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறாள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே வருகிற மேன்மைகளை விழுங்கி போடுகிறவளாய் இருக்கிறாள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டுகொள்ளும்படிக்கு மேன்மையான நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் போது அந்த மேன்மைகளை விழுங்கி போடுகிறவளாய் இருக்கிறாள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சகல துர்க்கிரியைகளையும் அப்படிப்பட்ட சகல பொல்லாத கிரியைகளையும் தேவன் அகற்றுகிறபடினால் உங்கள் மேன்மைக்கு நீ தடையில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு நீ தடை. You will definitely be elevated and be established. நிச்சயமாய் நம்புகிறேன், தேவன் அந்த நாளிலே செய்திருக்கிற அற்புதத்தின் நிமித்தமாய் ஒரு அமைதலை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த அமைதல் உங்களை உயரங்களிலே கொண்டு போய் அமர்த்த போகிறது. 2வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 107:30 கவனிக்கும் பொழுது அங்கே அமைதல் உண்டானதினாலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, நாடின துறைமுகத்தில் அவர்
அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இரண்டாவது அமைதல், தேவன் அமைதலை ஏற்படுத்துகிறார். காரணம், நீங்கள் தடையின்றி உங்கள் இலக்குகளை அடையும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். யூ ஷால் ஷோர்லி ரீச் யுவர் டெஸ்டினி. நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, எந்த கரையை அடைய வேண்டுமோ, அந்த நாடும் துறைமுகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு ஒரு அமைதலை தேவன் அந்த நாளிலே கொண்டு வருகிறார். எவைகளை அதட்ட வேண்டுமோ அவைகளை அதட்டி, எவைகளை அமர்த்த வேண்டுமோ அவைகளை அமர்த்தி, ஒரு அமைதலை தேவன் கொண்டு வருகிறார், கட்டளை இடுகிறார். காரணம், நீங்கள் நாடும் துறைமுகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி, தம்முடைய வார்த்தையின்படி அறிவிக்கப்பட்ட அந்த துறைமுகங்களில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு ஒரு அமைதலை தேவன் கட்டளை இடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக மார்க்கு 4:39 அதிலே 39 வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவர் காற்றை அதட்டுகிறார், அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. இந்த அமைதல் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரத்திலே தன் வாழ்க்கையை தொலைத்த ஒருவன் இருக்கிறான், வஸ்திரம் தெரியாமல் அவன் இப்பொழுதே வாலிபனாய் இருக்கிறவன், இப்பொழுதே அவன் கல்லறைகளிலே குடியிருக்க துவங்கிவிட்டான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவன் பணக்காரனாய் இருந்தானாம், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தானாம், ஆனால் பிசாசுகள் அவன் வாழ்க்கையை அலக்களிக்க ஆரம்பித்த பின்பு, அவனை சூறையாட ஆரம்பித்த பின்பு, அவன் சகலவற்றையும் இழந்து, அடையாளம் இழந்து, உறுதறியாமல் அவன் இப்பொழுது அழிந்து காணப்படுகிறான். அவன் கல்லறைகளிலே குடியிருக்கிறான், அவன் தன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு அங்கே கடந்து சென்று அங்கே அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், he was able to restore everything. I want to tell you this day, God is going to elevate you and he is going to make you reach your destiny and also he is going to restore everything that you have lost. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். மூன்று விதமான அமைதலை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது அமைதல் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையும் ஆச்சரியமான நன்மைகளையும் கொண்டு வருகிறது. இரண்டாவது அமைதல், நீங்கள் நாடின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. மூன்றாவது அமைதல், உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பமாய் உங்களுக்கு அருள்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த வார்த்தை நிமித்த மேன்மைப்படுத்துவாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.